தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி, கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நாலாட்டின் புதூர், வானரமுட்டை, கழுகுமலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திமுக வேட்பாளர் கனிமொழி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வழிநடுகிலும் அவருக்கு ஏராளமான பொதுமக்கள் திரண்டு நின்று உற்சாக வரவேற்பு அளித்தனர். கயத்தாறில் திமுக நிர்வாகியும் மாவட்ட திட்டக்குழு உறுப்பினருமான ஐயாத்துறை ஏற்பாட்டில் ராட்சத கிரேன் மூலம் கனிமொழி எம்பிக்கு மெகாசைஸ் ரோஜாப்பூ மாலை அணிவிக்கப்பட்டது. எதிர்க்கட்சியில் உள்ள எல்லா தலைவர்களின் மீதும் வழக்கு உள்ளது. இரண்டு முதலமைச்சர்கள் சிறையில் உள்ளனர். இதற்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக கனிமொழி இதுதான் பாஜகவிற்கு கடைசி தேர்தல் என காட்டமாக பேசினார். கும்பகோணம் அருகே உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 237,525 ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும்படை குழுவினர் பறிமுதல் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரம் பகுதியில் தேர்தல் பறக்கும் படை வீரமணி தலைமையிலான குழுவினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அம்மாபேட்டையில் இருந்து கும்பகோணம் நோக்கி சென்று கொண்டிருந்த இரண்டு சக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது மன்னார்குடியைச் சேர்ந்த அம்மாபேட்டையில் இயங்கி வரும் பாவை என்ற நிதி நிறுவனத்தில் பணிபுரியும் ஆனந்த் என்பவர் 237,525 ரூபாய் பணம் எடுத்துச் சென்றதை கண்டுபிடித்தனர். தொடர்ந்து உரிய ஆவணங்கள் இல்லாமல் எடுத்துச் செல்லப்பட்ட பணத்தை பறிமுதல் செய்த பறக்கும் படையினர் அதனை சீல் வைத்து பாபநாசம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியர் மணிகண்டனிடம் ஒப்படைத்தனர். வாயலூர் பாலாற்றில் நண்பர்களுடன் குளித்த பள்ளி மாணவன் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் முடிச்சூர் ரோடு பழைய பெருங்களத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் பள்ளி மாணவன் வருண். 17 வயதான இவர் நெருங்கிய நண்பர்களான கைலேஷ், முரளி, சரவணன் ஆகிய நால்வரும் தாம்பரத்திலிருந்து காரில் புறப்பட்டு கல்பாக்கம் அருகே வாயலூர் பாலாற்று படுகையில் குளித்துக் கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக பள்ளி மாணவன் வருண் நீச்சல் தெரியாததால் நீரில் மூழ்கி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து அங்கு வந்த தீயணைப்புத் துறையினர் 2 மணி நேரம் உடலை தேடி கண்டுபிடித்து உடற்கூறு ஆய்வுக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து சதுரங்கப்பட்டினம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பூந்தமல்லி அருகே உரிய ஆவணமின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 2.3 கோடி பணம் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோலப்பஞ்சேரி சுங்குச்சாவடி அருகே தேர்தல் பறக்கும்படை அதிகாரி அம்சவேணி தலைமையிலான போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியே வந்த வாகனத்தை மறித்து மேற்கொண்ட சோதனையில் வினோத் என்பவரால் வங்கி கலெக்ஷன் பணம் உரிய ஆவணங்கள் இன்றி ரூபாய் 2.3 கோடி கொண்டு செல்லப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டு பணம் பறிமுதல் செய்து பூந்தமல்லி வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டுவரப்பட்டது. அங்கு வருவாய் கோட்டாட்சியர் கற்பகம் தலைமையில் வட்டாட்சியர் கோவிந்தராஜ் முன்னிலையில் பணத்தை சரிபார்த்து சீல் வைத்து பூந்தமல்லி கருவூலத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஒப்படைக்கப்பட்டது. திருப்பத்தூர் அருகே போலியாக பிறப்பு சான்றிதழ் தயாரித்தவர் உட்பட 4 பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே புல்லானேரி பகுதியைச் சேர்ந்தவர் சந்திரகாந்தன். கூலி தொழிலாளியான இவர் கடந்த வெள்ளிக்கிழமை திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் உள்ள பிறப்பு இறப்பு பதிவு செய்யும் அலுவலர் பாரியிடம் தனது 1.5 வயது பெண் குழந்தையின் பிறப்பு சான்றிதழில் பிழை உள்ளது, அதனை திருத்தம் செய்ய வேண்டும் என கூறியுள்ளார். அதையடுத்து பாரி குழந்தை பிறந்ததற்கான ஆவணங்களை பார்த்தபோது சந்திரகாந்தன் கொண்டு வந்த பிறப்பு சான்றிதழ் போலியானது என தெரியவந்தது. இதுகுறித்து பாரி திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் சந்திரகாந்தனை பிடித்து விசாரணை செய்தனர். அப்போது சந்திரகாந்தனுக்கும் அவரது மனைவி அம்பிகாவிற்கும் திருமணமாகி பல வருடங்களாகியும் குழந்தை இல்லாததால் சில மாதங்களுக்கு முன்பு உரிய அனுமதி இல்லாமல் சந்திரகாந்தன் பெண் குழந்தையை தத்து எடுத்தது தெரியவந்தது. அதையடுத்து குழந்தைக்கான பிறப்பு சான்றிதழை புல்லானேரி பகுதியைச் சேர்ந்த மதியழகன், இளங்கோவன் ஆகியோர் மூலம் திருப்பத்தூரை சேர்ந்த நகராட்சி துப்புரவு பணியாளரான ரமேஷ் என்பவரிடமிருந்து சந்திரகாந்தன் பெற்றது தெரியவந்தது. பின்னர் திருப்பத்தூர் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து சந்திரகாந்தன், மதியழகன், இளங்கோவன், ரமேஷ் ஆகிய 4 பேரை கைது செய்தனர். மேலும் சந்திரகாந்தன் குழந்தையை யாரிடமிருந்து பெற்றார் அல்லது கடத்தல் கும்பலிடமிருந்து வாங்கினாரா என்பது குறித்தும் தீவிரமாக விசாரணை நடைபெற்று வருகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.